வணக்கம் விக்னேஷ். தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா மாவட்ட மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணை தற்போது அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த சில தினங்களாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கடந்த சில நாட்களாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதன் காரணமாக அணையினுடைய நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து தற்போது இன்று காலை நிலவரப்படி அணையினுடைய நீர்மட்டம் 117 அடி அதாவது 118 அடி எட்டியுள்ளது. அணையினுடைய முழு கொள்ளளவான 120 அடியை நாளை மாலை அல்லது நாளை இரவுக்குள் எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம் இன்று காலை வந்து மேட்டூர் அணையை ஆய்வு செய்தார். மேட்டூர் அணை இடதுக்கரை வலதுக்கரை மற்றும் உபரிநீர் போக்கி போன்ற பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை நாளை மாலை அல்லது நாளை இரவுக்குள் எட்டிவிடும் என்றும் இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து முழுவதுமாக உபரிநீர் போக்கி வழியாக திறந்துவிடப்படும் என்றும் எனவே மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் நீர் செல்லும் வழியான காவிரி டெல்டா மாவட்டங்களில் அதாவது சேலம் நாமக்கல் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் காவிரி கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்கள் தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற முதல்கட்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இதற்கான முன்னேற்பாடு பணிகளிலும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த 120 அடி எட்டும் பட்சத்தில் உபரிநீர் அதாவது உபரிநீர் முழுவதுமாக வெளியேற்றப்படும் நிலையில் 30 பேர் கொண்ட குழு வந்து இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த காவிரி டெல்டா மாவட்டத்தில் உள்ள கரையோர மக்கள் வந்து 12 மாவட்ட மக்கள் தாழ்வான பகுதியில் மக்கள் மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை நாளை மாலை அல்லது நாளை இரவுக்குள் எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் அணைக்கான நீர்வரத்து 27,000 கனஅடியாக தற்போது உள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு மிக குறைவாக அதாவது டெல்டா பாசனத்திற்கு 100 கனஅடியும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 50 கனஅடியும் வெளியேற்றப்படுகிறது. நீரின் வரத்தை விட நீர் வெளியேற்றம் மிக குறைவாக இருப்பதனால் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து முழுவதுமாக அப்படியே திறந்துவிடப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்கிறது. எனவே இந்த எச்சரிக்கை வந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது வெளியிட்டுள்ளார். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டுகிறது. நாளை மாலைக்குள் முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 120 அடியில் 117 அடி மேட்டூர் அணை கொள்ளளவாக இருக்கிறது. இதை மேட்டூர் அணையை கண்காணிக்க 30 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் எமது சேலம் செய்தியாளர் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். தகவலுக்கு நன்றி சக்திவேல்.